லங்கா பிரீமியர் லீக் 2020 சென்னா ஸ்டாலியன்ஸ் சாம்பியன் ஒரு பெரிய ஒரு கோலாகல கிரிக்கெட் திருவிழாவாக அது நடைபெற்று முடிந்திருக்கிறது. 2021 லங்கா பிரீமியர் லீக் மறுபடி ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் இலங்கைக்கு திரும்பும் உலகளவில் பிரபலமான இலங்கை வீரர்களை மீண்டும் சர்வதேச அடையாளத்தை கொடுத்து பிரபலமாக்கும் என்ற நம்பிக்கையோடு இலங்கை ரசிகர்கள் காத்திருக்கும் நேரத்தில் 6வது அணியாக திருகோணமலையை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு அணி வருகிறது என்ற சந்தோஷமான செய்தியை நாங்கள் எல்லாம் அறிந்திருப்போம். 6வது அணியை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற நேரத்தில் 6வது அணியின் பெயர் போன்ற விவரங்களை எல்லாம் நாங்கள் எதிர்பார்த்திருக்கோம். இந்த நேரத்திலே இப்போது சாம்பியனான அணி இலங்கையின் கழக மட்டத்திலான இந்த அணிகளில் பிரதானமான அணியாக இருக்கின்ற ஜெப்னா ஸ்டாலியன்ஸ் அணியை பற்றி எல்லோரும் அறிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு இன்னமும் இருக்கிறோம். இந்த அணியின் வெற்றி கொண்டாட்டங்களில் ரசிகர்கள் மகிழ்ந்திருக்கும் நேரத்தில் அணியை பற்றி இன்னும் சில விடயங்கள், எதிர்கால ஜெப்னா ஸ்டாலியன்ஸ் அணியின் திட்டங்கள், லங்கா பிரீமியர் லீக் அந்த ஜெப்னா ஸ்டாலியன்ஸ் அணிக்கும் அந்த அணியில் வழிகாடிய வீரர்களுக்கும் எதிர்காலத்துக்கான வீரர்களுக்கும் தந்திருக்கின்ற தரப்போகின்ற அடையாளங்கள் போன்றவற்றை அறிந்து கொள்வதற்காக இன்றைய நாளில் ஒரு முக்கியமான பேட்டி, ஒரு முக்கிய சரை நாங்கள் சந்திக்கப் போகிறோம். லங்கா பிரீமியர் லீக் நடந்து முடிந்திருக்கிறது. இலங்கையின் மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் கோலாகலம். அந்த கோலாகலத்தோடு சேர்த்து இந்த தொடர் ஆரம்பிக்க முதல் இருந்து கடைசி வரை பலரது இல்லாவிட்டால் அநேகரது அபிமான அணியாக இருந்த ஜெப்னா ஸ்டாலியன்ஸ் வெற்றி கட்டி இருக்கிறது. நாங்கள் இதை பற்றியெல்லாம் தெரியும். இந்த கோலாகல கொண்டாட்டங்களின் கழைப்பு என்னும் முடிந்தபாடு இல்லாமல் ஒருவரை துரத்தி பிடித்திருக்கிறோம். இந்த ஜெப்னா ஸ்டாலியன்ஸ் அணியின் உருவாக்கத்தில் மிக முக்கியமான பங்கெடுத்த ஒருவர், ஜெப்னா ஸ்டாலியன்ஸ் அணியின் முகாமையாளராக இருந்த ஒருவர், இவரை நாங்கள் நீங்கள் எல்லாம் அடிக்கடி தொலைக்காட்சி திரைகளில் பார்த்திருப்போம், திரு ஹரி வாகீசன். இவரை தெரியாதவர்கள் என்று இலங்கையின் வடபுலத்தில் மட்டுமல்ல, இப்போது இலங்கையில் மட்டுமல்ல, பிரித்தானியாவிலும் யாரும் கிடையாது என்று நாங்கள் சுருக்கமாக சொல்லலாம். வணக்கம் வாகீசன்னா. வணக்கம் லோஷன், என்னை இங்கு அழைத்ததற்கு எனது அன்பு நன்றிகள். இன்னும் அந்த ஜெப்னா ஸ்டாலியன்ஸ் லங்கா பிரீமியர் லீக்கின் வெற்றி கொண்டாட்டத்தின் கடைப்பு முடியவில்லை என்று உங்களை பார்க்கும்போது தெரிகிறது. இந்த கடைப்பு கொண்டாடம் எல்லாம் முடிஞ்சுதா? இப்படி உங்களது இந்த போஸ்ட் செலிப்ரேஷன் எப்படி இருக்கிறது இப்போது, அதை கொஞ்சம் சொல்லுங்க. போஸ்ட் செலிப்ரேஷன் வந்து பெரிய அளவில் நான் ஒன்றும் செய்யவில்லை தனிப்பட்ட முறையில். ஆனால் எங்கட பிள்ளைகள், எங்கட போட்டியாளர்கள், எங்கட துடுப்பாட்ட வீரர்கள், அதுவும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு போய் சேர்ந்து விட்டார்கள். பெரிய கோலாகலமான விடயங்கள் நடந்ததாக நான் அறிகின்றேன். அதில் ஒன்றிலும் நான் ஈடுபடவில்லை. நான் இன்னும் யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியே தான் நிற்கின்றேன். எனது குடும்பத்துடன், எனது மனைவியுடனும், எனது மகனுடனும் ஒரு முக்கியமான ஒரு நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமா, இவ்வளவு காலம் அவர்களோடு உங்களுக்கு நேரத்தை கழிக்க சந்தர்ப்பம் கிடைத்திருக்காது. அதுபோல நீங்கள் சொன்னது போல உங்களது பிள்ளைகள் என்று நீங்கள் அன்பாக சொன்ன நம்மவர்கள், ஜெப்னா ஸ்டாலியன்ஸ் அணியின் தமிழ் வீரர்களுக்கு யாழ்ப்பாணத்திலும் வடபுலத்திலும் மிகப்பெரிய கோலாகலமான வரவேற்பு கிடைத்ததை நாங்கள் புகைப்படங்கள் காணொலிகள் மூலமாக பார்த்தோம். நிச்சயமாக, நானும் காணொலி மூலமும் புகைப்படம் மூலமும் தான் அதை பார்த்தேன். அது ஒரு நல்ல விடயம் என்றுதான் நினைக்கின்றேன். என்றால் அவர்களுக்கான அந்த வரவேற்பும் அந்த உற்சாகமும் இருக்க வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். நிச்சயமா, ஹரி வாகீசன் இவரது பின்னணி யாழ்ப்பாணம், அதற்கு பிறகு பிரித்தானியாவிலே நாங்கள் அறிந்தவரை நீங்கள் கேம்பிரிட்ஜ்ஷாரில் ஒரு டிவிஷன் 3 பயிற்றுவிப்பாளராக இருந்தவர், நீங்கள் பயிற்றுவித்த ஒருவர் இங்கிலாந்தின் 19வது அணியின் தலைவராக இருந்திருக்கிறார். அந்த அனுபவத்தோடு சேர்த்து இந்த ஜெப்னா ஸ்டாலியன்ஸின் அறிமுகம் ஆரம்பம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எனது அடையாளம், நான் தமிழன். எனது பெற்றோர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள். எனது தகப்பனர் சாவகச்சேரியைச் சேர்ந்தவர். எனது தாயார் கொக்குவிலைச் சேர்ந்தவர். ஆனால் நான் பிறந்ததோ கொழும்பில். கொழும்பில் பிறந்து வளர்ந்து டிஎஸ் நாயக்கா மகாவித்யாலயத்தில் படித்து, அந்த காலத்தில் அது மகாவித்யாலயம், காலேஜில் அண்டர் 13 ஃபர்ஸ்ட் 11 வரை, அதாவது 13 வயதுக்குட்பட்ட அணியிலிருந்து முதலாவது, அதாவது ஃபர்ஸ்ட் 11 அண்டர் 19 வரை நான் அந்த முதலாவது அணியிலேயே ஆடியவன் என்பதை ஆணித்தரமாக கூற விரும்புகின்றேன். அந்த அணியில் அரவிந்தர் சில்வா, ஹஷாந்த் இலக்ரான் இருவரும் இலங்கை அணியை தலைமை தாங்கியவர்கள். அவர்களுடன் நான் தொடர்ந்து விளையாடியவன், இன்னும் அவர்களுடன் தொடர்பில் இருக்கின்றேன். அதை விட சாரி, நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி மன்னிக்கவும் லோஷன், டிவிஷன் 3 நான் ஒரு லெவல் 3 கோச், அதாவது UKCC லெவல் 3 என்று சொல்வார்கள். ஒரு UKCC லெவல் 3 கோச்சாக கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷத்துக்கு முதல் நான் குவாலிஃபை ஆனேன். அதன் பிறகு கேம்பிரிட்ஜர், நான் இருக்கும் அந்த கவுண்டிக்கு பேர் கேம்பிரிட்ஜர். அந்த கேம்பிரிட்ஜரில் 13 வயதுக்குட்பட்ட அணியிலிருந்து 17 வயதுக்குட்பட்ட அணிகளுக்கு நான் பயிற்சியாளராக திகழ்ந்தேன். அந்த காலகட்டத்தில் தான் மேக்ஸ் ஹோல்டன் என்ற ஒரு விளையாட்டு வீரனையும் நான் பயிற்சிவித்தவன். எனக்கும் ஒரு சிறிய பங்கு, அவர் இங்கிலாந்து அணியின் 19வயதுக்குட்பட்ட அணியின் தலைவராக வந்ததற்கு இருக்குது என்று நான் நம்புகின்றேன்.
நாம் புகழை தேடி போவன அல்ல, ஆனால் நடந்தவற்றை கூற வேண்டும் என்றும் நினைக்கின்றேன். அதன் பிறகு மார்ச் டவுன் கிரிக்கெட் கிளப் என்ற ஒரு அணியின் பயிற்சியாளராக நான் திகழ்ந்தேன். இல்லை, நாங்கள் அறிந்த விடயங்களை மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டேன். காரணம் என்ன பின்னணி, இவர் எப்படி முகாமையாளரானார், ஜப்தான் ஸ்டாலியன்ஸ் அணிக்கு இவர் முகாமையாளராக இருப்பதற்கான தகுதி பின்னணி எப்படி இருக்கிறது என்று சொல்லி யாராவது கேட்டால் நிச்சயமாக அதை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும். கட்டாயம் இது புகழ்ச்சியோ இல்லாவிட்டால் நீங்களும் உங்களை பற்றி சொல்லுவது கிடையாது, நாங்களும் உங்களை பற்றி தேடி எடுத்த விடயங்கள். இந்த ஜப்தான் ஸ்டாலியன்ஸ் எப்படி இது ஆரம்பித்தது, இதன் ஃபார்மேஷன், இந்த கடக இந்த பிரான்சைஸை உருவாக்கியது, இதன் பின்னால் நடைபெற்ற சம்பவங்கள், இவ்வளவு துரிதமாக இந்த அணி உருவாக்கப்பட்டது, லங்கா பிரீமியர் லீகில் ஃபேவரிட்ஸாகவே இந்த அணி உள்ளே வந்தது, இது பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறோம். ஜப்னா ஸ்டாலியன்ஸ் அணியை கூற முன்பு நான் எப்படி முகாமையாளராக வந்தேன் என்பதை நான் ஒரு சுருக்கமாக கூற விரும்புகின்றேன். நான் முகாமையாளராக தச்சியலாகத்தான் வந்தேன், இதுதான் உண்மை, இதுதான் நிஜம். அந்த கதை ஒரு பெரிய கதை, அதை பற்றி இதில் கூறுவதற்கு எனக்கு நேரமில்லை, ரசிகர்களுக்கும் அதை கேட்பதற்கு நேரமில்லை. ஆனால் மற்ற கேள்வி என்ன? ஜப்னா ஸ்டாலியன்ஸின் ஆரம்பம் இதை அறிமுகப்படுத்தி. ஜப்னா ஸ்டாலியன்ஸின் ஆரம்பம் வந்து எனது நண்பர்கள் ஒரு கன்சோர்டியம், அந்த கன்சோர்டியத்தில் இருக்கும் அந்த குழுவில் இருக்கும் அந்த குழாமில் இருக்கும் ஒரு 12 பேர் இருந்துச்சு என்றால் அதுல கிட்டத்தட்ட 7-8 பேர் எனது நண்பர்கள். அந்த முறையில் என்னிடம் சில அறிவுரைகளை அவர்கள் எதிர்பார்த்து என்னுடன் கதைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த முறையில் அவர்களுடன் நான் கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அது இன்னும் ஒரு சிறிய ஒரு உருவம், ஒரு பெரிய உருவமாக உருவெடுத்தது. அப்படி உருவெடுத்துக் கொண்டு வரும் தருவாயில் நாங்கள் இந்த அணியை லான்ச், அதாவது தொடக்க விழா ஒன்று செய்ய வேண்டிய அவசியமும் யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்டது. அதை நான் முன் நின்று இப்படியான அந்த பேண்டமிக் காலத்திலே, கோவிட் காலத்திலே எம்ஓஹெச், நான் செய்யும் விடயங்களை சரியாக செய்பவன். ஆகவே அந்த அனுமதிகளை பெற்று, அதுவும் அந்த திண்ணை ஹோட்டலில் நாங்கள் வச்ச லான்ச், அந்த தொடக்க விழா பிரஸ் மீட்டுக்கு 24 மணி நேரத்துக்கு முதல் தான் எனக்கு பெர்மிஷன் கிடைச்சது. அது யாருடைய தப்பும் கிடையாது, அது பெர்மிஷன் கிடைச்சதே ஒரு பெரிய விடயம். அது கிடைத்தவுடன் ஒரு 24 மணித்தியாலத்திற்குள் எங்கள் அரசாங்க அதிபரை நான் அழைத்திருந்தேன். ஆனால் அவர் அடிஷனல் அரசாங்க அதிபரை தான் அனுப்பியிருந்தார், ஏனென்றால் அவர் கொழும்பில் இருந்தார். அதே நேரம் எங்களோட மேயர் ஆனல்ட் அவர்கள், இமானுவல் ஆனல்ட் அவர்களும் வருகை தந்தார். அதை தவிர பிரின்சிபல்ஸ், 2 பள்ளிக்கூடங்கள் பிரின்சிபல்ஸ் மற்றும் வேறு முக்கியஸ்தர்கள் மற்றும் எங்கள் ஊடகவியலாளர்களும் அங்கு வந்து ஒரு மிகவும் ஒரு நல்ல ஒரு தொடக்க விழாவை நாங்கள் அங்கே நடத்தினோம். உண்மை, அதை நாங்கள் அறிந்து கொண்டோம், பார்த்தோம், உண்மையில் மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த அணி தெரிவெல்லாம் இடம்பெறும் போது, ஜப்னா என்ற பெயரோடு வரும்போது எல்லோருக்கும் ஒரு தனியான மகிழ்ச்சி. ஓகே, தமிழ் பேசும் இடத்திலிருந்து ஒரு அணி வந்து வருகிறது என்று எல்லோரும் சந்தோஷப்பட்டோம். இதிலே இந்த ஜப்னா ஸ்டாலியன்ஸ் அணியை உருவாக்குவதில் உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருந்தது. நீங்க சொன்னது போல மிக துரிதமாக இந்த அறிமுக விழாவை எல்லாம் நடத்த வேண்டியிருந்தது. இதை அணியை உருவாக்கிய போதும், அதற்கு பிறகு வீரர்களை தெரிவு செய்த போதும், இந்த அணிக்கான ஏனைய முயற்சிகளை மேற்கொண்ட போதும், நீங்கள் இலங்கையிலே நீங்கள் இருந்தீர்கள், மற்றவர்கள் பல்வேறு இடங்கள் இருந்தார்கள், இங்க எதிர்நோக்கிய முக்கியமான சவால் என்று எதை நினைக்கிறீர்கள்? சுருக்கமாக இதை சொல்லும் பொழுது நான் சுருக்கமாக என்னை பற்றி கூற வேண்டும். 1980களில் நான் பிரித்தானியாவிற்கு இடம்பெயர்ந்தேன். கடைசி 14 மாதங்கள், அதாவது கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் நானும் எனது மனைவியும் எனது மகனும், அவருக்கு 11 வயசு, நாங்கள் மீண்டும் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் குடியேறினோம். அது குடியேறிய நாளிலிருந்து கிரிக்கெட் சம்பந்தமான சில விடயங்களில் நான் கூற வலிக்கின்றன, பல விடயங்களை செய்து வருகின்றேன். முதலாவதாக நான் செய்தது தென்மராட்சியிலே மட்டுவில் மகாவித்தியாலயத்திலே ஒரு மைதானத்தை மேம்படுத்தியது. பந்துல வர்ணபுரம் என்ற முதலாவது டெஸ்ட் கேப்டனை வைத்து மேம்படுத்தியது. மன்னிக்கவும், அதற்கு முதல் ஆனந்தன் ஆனல்ட், இந்த ஜப்னா ஸ்டாலியன்ஸ் உரிமையாளர்களில் ஒருவர், அவருடன் சேர்ந்து செயின்ட் ஜான்ஸ், அதாவது பெரியோவான் கல்லூரியில் சைட் விக்கெட், சைட் டர்ஃப் போடுவதற்கும் நான் தான் எனது நண்பர் பந்துல வர்ணபுரம் அவரை கொண்டு வந்து அதையும் நான் போட்டிருக்கிறேன். அதில் தான் தொடங்கியது. ஸோ மட்டுவில் அடுத்ததாக நான் அந்த தேவையான வேலைகளை செய்தேன். அதைத் தொடர்ந்து 23 வயதுக்குட்பட்ட அணிகளில் சேர்ப்பதற்காக எங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து 5 பிள்ளைகளை நான் கொழும்புக்கு அனுப்பினேன். அதில் 2 பிள்ளைகள் மூவர்ஸ் கிரிக்கெட் கிளப் என்ற அணியில் சேர்க்கப்பட்டார்கள். இதைவிட கடைசியாக செப்டம்பர் மாதம், இந்த வருடம் செப்டம்பர் மாதம், நார்தர்ன் மாஸ்டர்ஸ் என்ற ஒரு அணியை, 50 வயதுக்கு மேற்பட்ட என்று நாங்கள் கூறினாலும் சிலர் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களும் இருந்தார்கள், 30 வருடங்களாக ஒரு சான்ஸும், அதாவது ஒரு சான்ஸும் கிடைக்காமல் இருந்த எமது சில தோழர்களை, சில நண்பர்களை
நான் நார்தர்ன் மாஸ்டர் என்ற பெயரில் கொழும்புக்கு கொண்டு போய் சென்ட் தாமஸ் மாஸ்டர்ஸோடையும் கொழும்பு மாஸ்டர்ஸோடையும் ஒரு விளையாட்டு போட்டி துடுப்பாட்ட போட்டியை கோல்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட்லயே, அவர்கள் டர்ஃப் விக்கெட்லயே விளையாடாதவர்கள், அவர்களுக்கு ஒரு ஒரு சான்ஸை நான் கொடுத்திருந்தேன். இதைத் தொடர்ந்து எனது மடியில் இந்த ஜஃப்னா ஸ்டாலியன்ஸ் முகாமையாளர் பதவி வந்து விழுந்தது. இல்ல இந்த உங்களுக்கு நீங்க சொன்னது போல டர்ஃப் கிரிக்கெட்டில் விளையாடாத அனுபவம், நீண்ட காலம் வாய்ப்பு கிடைக்காதவர்கள், அதுபோல அங்கே இருந்து வரக்கூடிய வீரர்களுக்கு இங்கே இருக்கிற நிறைய தடைகள், இப்படியான பல்வேறு விஷயங்கள் இருந்த போது மிக சிரமத்தின் மத்தியில் நாங்களும் அதை விஜயகாந்த் ரியாஸ்காந்த் இந்த 17 பேரில் ஒருவராக தெரிவு செய்யப்பட்ட பிரேக்கிங் நியூஸை உங்கள் மூலமா தான் நாங்கள் எடுத்து அதை ஸ்கூப்பாக வழங்கியிருந்தோம். அந்த நேரத்தில் கூட நாங்கள் பார்த்திருந்தோம், ஓகே இவர்களை அணிக்குள்ள கொண்டு வருவதற்கு எவ்வளவு சவால்கள் இருக்கின்றன. இந்த சவாலை எல்லாம் தாண்டி டேப் கிரிக்கெட் அனுபவம் இல்லாத வீரர்களை உள்ளே கொண்டு வந்து சர்வதேச ரீதியில் அறிமுகம் எல்லாம் கொடுத்து அதுக்கு பிறகு லங்கா பிரீமியர் லீக்கின் இந்த வெற்றி, இப்படியான விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு சடதியாக வந்த ஒரு பாட்டுல பணக்காரராவது போல எங்களுக்கு தமிழ் சினிமாவில் காட்டுவது போல எங்களுக்கு இருந்தாலும் அதுக்கு பின்னணி பெரிய ஒரு தடம் ஒன்று போடப்பட்டிருக்கின்றது தெரிகிறது. இதன் ஒவ்வொரு ஆரம்பமும் உங்களுக்கு எப்படி இருந்தது கிட்ட இருந்து பார்த்தபோது? முதலாவது நீங்கள் சவாலை பற்றி கேட்டிருந்தீர்கள். பெரிய அளவில் எனக்கு சவால்கள் இருக்கவில்லை. சவாலாக இருந்தது எமது துடுப்பாட்ட வீரர்களுக்கு இருக்காத வசதிகள் தான் சவால். எமது துடுப்பாட்ட வீரர்களுக்கு இருக்காத வசதிகள் தான் சவாலை ஒழிய அவர்களது திறமைகள் என்றும் சவாலாக இருக்கவில்லை. அந்த ரீதியில் வியாஸ்காந்தோ அல்லது 50 வயதுக்கு மேற்பட்ட அணியில் நான் கொண்டு போய் விளையாடின சில வீரர்கள் பேரை நான் குறிப்பிட விரும்பவில்லை, இது அதை பற்றிய விடயமில்லை. அப்படியான போட்டியாளர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களது திறமை மூலம்தான் இந்த நிலையை அடைந்தார்கள் என்பதை நான் ஆணித்தரமாக கூற விரும்புகின்றேன். அதாவது எந்த விதமான கோட்டா சிஸ்டம் மாதிரி இல்லாமல், தென்னாப்பிரிக்காவில் இருப்பது போல இல்லாமல், தங்களது திறமையால் உள்ளே வந்தவர்கள் வியாஸ்காந்த் தனக்கு கிடைத்த வாய்ப்பையெல்லாம் அந்த 3 போட்டிகளையும் நிரூபித்து காட்டுகிறார். ஒரு பெரிய விஷயம் இது. இப்போது வடக்கில் உள்ள இல்லாவிட்டால் தமிழ் பேசும் பிரதேசங்களில் உள்ள மலையகத்தில் உள்ள ஏனைய இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்க போகுது. எங்களுக்கு திறமை இருந்தால் அணிகளை வாய்ப்பு கிடைக்கும் சொல்லி இதற்கான லங்கா பிரீமியர் லீக் மூலமாக ஜப்னா ஸ்டாலியன்ஸ் எடுத்துக் கொடுத்த வாய்ப்பு டினோஷனோ கபில் ராஜோ இல்லாவிட்டால் தொடர்ந்து வரப்போகும் இணைய வீரர்களுக்கோ தனியே இது வடக்கோடு மட்டும் நிற்கவில்லை என்று சொல்லி நீங்க காட்டியிருந்தீர்கள். முல்லத்தில் இருந்து விஜயராஜ் வந்திருந்தார், அது போல மட்டக்களப்பில் இருந்து தேனுரதம் வந்திருந்தார். இந்த வாய்ப்புகளை இவர்கள் எவ்வாறு பயன்படுத்திக் கொண்டார்கள்? இது எதிர்காலத்தில் ஜப்னா ஸ்டாலியன்ஸ் இன்னும் வீரர்களை உள்வாங்குவதற்கு வருகின்ற ஜூலை ஆகஸ்டில் ஆரம்பிக்க போறது லங்கா பிரீமியர் லீக் 2021, அதற்கான அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன? நிச்சயமாக நீங்கள் கூறியது மிகவும் ஒரு முக்கியமான விடயம். யாழ்ப்பாணத்தில் இருந்து எமது 3 பிள்ளைகளும், கிளிநொச்சியில் இருந்து கிளிநொச்சி எக்ஸ்பிரஸ் விஜயராஜும், மீன்பாடும் மட்டக்களப்பில் இருந்து தேனுரதன் அவர்களும், கொழும்பில் இருந்து டெஹான் ஷாஃப்டர் அவர்களும், ரிச்மண்டில் இருந்து நுவனிது ஃபினாண்டோ அவர்களும் வந்திருந்தார்கள். அதாவது எந்த இலங்கையின் எந்த பாகத்தில் இருந்தாலும் ரூரல் ஏரியாஸில் இருந்து வரும் பிள்ளைகளுக்கு நாங்கள் சரியான வசதிகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதே எனது தனிப்பட்ட அபிலாஷை. இனி அடுத்த கட்டம் லங்கா பிரீமியர் லீக் முடிந்ததும் அடுத்த ஜப்னா ஸ்டாலியன்ஸ் அடுத்த 2021 தங்களது டைட்டில் டிஃபென்ஸுக்கு பெற்றுக்கொண்ட வெற்றியை தக்க வைப்பதற்கு தயாராவதற்கான திட்டங்களை போடுகின்ற அதே நேரத்தில் அவசரமாக எங்களுக்கு கிடைத்த அறிவித்தல் அகாடமி ஆரம்பிக்கப்பட போகிறது என்று சொல்லி, அதுபோல இன்னும் சில சந்தோஷமான செய்திகளும் வரப்போவதாக நாங்கள் அறிகிறோம். அதை பற்றி இப்போதைக்கு நீங்க சொல்லலாமா? என்னை பொறுத்தவரை அடுத்த கட்டத்தை பற்றி கேட்க போகின்றது என்றால் உரிமையாளர்களிடம்தான் அடுத்த கட்டத்தை பற்றி முக்கியமாக கேட்க வேண்டும். அவர்கள் போடும் அத்திவாரங்களுக்கு என்னால் இயன்ற உதவிகளை நான் செய்வேன் என்பதை நான் கூற விரும்புகின்றேன். அப்படி இருந்தாலும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை, நார்தர்ன் ப்ராவின்ஸ் அல்லது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை பல கழகங்கள் உருவாக வேண்டும், பல மைதானங்கள் உருவாக வேண்டும். இப்ப நீங்கள் கொழும்பு எடுத்தீங்களானால் எஸ்எஸ்சி இருக்குது, சிங்களி ஸ்போர்ட்ஸ் கிளப், தமிழ் யூனியன் இருக்குது, மூவர்ஸ் கிரிக்கெட் கிளப் இருக்குது, ப்ளூம்ஃபீல்ட் இருக்குது, இப்படி பல கழகங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி யாழ்ப்பாணத்திலும் கீரைக்கடைக்கு எதிர்க்கடை தேவை. அந்த ரீதியில் எத்தனையோ மைதானங்கள் உருவாக வேண்டும். ஆனால் சர்வதேச ரீதியான போட்டிகள் நடப்பதற்கு எங்களுடைய இட அளவை பார்க்கும் பொழுது 2-3 கூட என்று சொல்வேன், 1 அல்லது 2 மைதானங்கள் உருவாவதை நான் பிரத்யேகமான முறையில் நான் விரும்புகின்றேன். அப்படி உருவாகும் யாருக்கும் நான் உதவி செய்ய தயாராக இருக்கின்றேன் என்பதை கூற விரும்புகின்றேன். சூப்பர், இது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுபோல இந்த மைதானங்கள் பற்றி சொல்லும் போது அங்கே இப்போது ஒரே ஒரு டர்ஃப் மைதானம் தான் இருப்பதாக அறிகிறோம், சென்ட் பேட்ரிக்ஸில்.
அந்த டர்ஃப் மைதானங்களை உருவாக்குவதும் இனி வரப்போகின்ற வீரர்கள் தனியே பிக் மேட்ச் மட்டும் விளையாடிவிட்டு கழக மட்டத்திலான ஒரு சில போட்டிகள் மட்டும் விளையாடிவிட்டு ஓயாமல் இனி அடுத்த கட்டங்களுக்கு வர வேண்டும், இலங்கை தேசிய அணியை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும், செப்டா ஸ்டாலியன்ஸுக்காக அடுத்த முறை விளையாட வேண்டும், செப்டா ஸ்டாலியன்ஸ் மட்டுமில்லை ஏனைய பிரான்சைஸ் அணிகளும் தேடி வந்து இந்த வடமாகாண வீரர்களையோ கிழக்குமான வீரர்களையோ எடுக்க வேண்டும், இதற்கான அடுத்த திட்டங்கள் இந்த முக்கியமாக டர்ஃப் டிக்கெட்டுக்கான திட்டங்கள் ஏதாவது இருக்கா இப்போதைக்கு? நிச்சயமாக டர்ஃப் டிக்கெட்டுக்கான திட்டங்கள் பல திட்டங்கள் இருக்கின்றன. என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிந்த அளவிலேயே கிட்டத்தட்ட 5 பேர் என்னை அணுகி இருக்கின்றார்கள். இன்று மட்டுமில்லை, நேற்று மட்டுமில்லை, கடைசி ஒரு 6 மாதங்களாக ஒரு 5 வித்தியாசமான நபர்கள், வித்தியாசமான குலாம்கள், வித்தியாசமான என்னன்னு சொல்றது பிஸ்னஸ்மேன் எல்லாரும் என்னை அணுகி இருக்கின்றார்கள். ஆனா இவர்கள் எல்லாரும் இதை ஒரு 5 பேர் தொடங்கினா 3 பேராவது செய்து முடிக்க வேண்டும் என்றதான் எனது அபிலாஷை. அது நடக்கும் என்று நான் திட்டவட்டமாக நம்புகின்றேன். அதற்கு வழிகொழி உள்ளது இந்த ஜெப்னா ஸ்டாலியன்ஸின் சக்சஸ், அதாவது நாங்கள் வென்றதுதான் அதுக்கு வழிகொழி இருக்கின்றது. நிச்சயமா இந்த ஜெப்னா ஸ்டாலியன்ஸ் வெற்றியை பொறுத்தவரை நான் நிகழ்ச்சியில் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், ஏனைய அணிகள் வென்றால் கிடைப்பதை விட இந்த ஜெப்னா ஸ்டாலியன்ஸ் வென்றால் இலங்கை கிரிக்கெட்டுக்கு கிடைக்க போகிறது ஒரு பெரிய ஒரு பலம். இத்தனை காலமும் வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த அது பல்வேறு காரணங்கள், முக்கியமாக யுத்தம், இப்படியான சூழ்நிலை மூலமாக உள்ளே வர முடியாமல் இருந்த வடபுற கிழக்கு கிழக்கையும் சேர்த்து நாங்கள் சொல்லலாம், இந்த பக்க இளைஞர்கள் தங்களது திறமைகளை வழிகாட்டி ஒரு தொழில்சார் ரீதியான போட்டியாக உள்ளே வரலாம் என்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அந்த அணியை பொறுத்தவரையில் திசரபர ஏற்கனவே அறிந்த ஒரு பெரிய ஒரு சர்வதேச ஹீரோ வரிது ஹசரங்க இப்போது இலங்கையில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒருவர், இவர்களெல்லாம் சேர்ந்து விளையாடும் போது, வெளிநாட்டு வீரர்களும் விளையாடும் போது இந்த அணிக்கு கிடைத்த ஒரு ஒரு முகம், வித்தியாசமான முகம், இது ஒரு பெரிய அடையாளமாக இருந்தது. உலகம் முழுக்க இந்த அணியை எல்லோரும் முற்று பார்த்தார்கள். நீங்கள் முகாமையாளராக இருந்த போது இந்த அணியின் நிர்வாகத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு சிக்கல் இருந்ததாக நாங்கள் அறிவதை காரணம் பார்த்த நேரம் புன்னகைத்தப்படும் முகத்தோடு வீரர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தீர்கள். இந்த விடயம் இப்ப இங்கிலாந்தில் ஒரு கோச்சாக இருந்து வந்து வடக்கில் கிரிக்கெட்டை முன்னேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு எங்கள் வீரர்களை பிள்ளைகள் என்று நீங்கள் அழைப்பதும் போது உங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம். இந்த அணியை முகாமைத்துவம் செய்யும் போது நீங்கள் இன்னும் எடுத்துக்கொண்ட இன்னும் புதிய அனுபவங்கள் என்ன? நிச்சயமாக இந்த முகாமைத்துவ பதவியில் நான் இருக்கும் பொழுது புதிய அனுபவங்கள் என்று எடுத்ததாக எனக்கு ஒன்றையும் கூற முடியாது. நான் தன்னம்பிக்கையுடன் நடந்தேன். நான் செமிஃபைனல் மன்னிக்கவும் முதலாவது தடவையாக நாங்கள் ஹம்பந்தொட்டையில் பயிற்சிக்கு போகும் பொழுதும் அந்த வீடியோ கிளிப்பும் பவனி வருகின்றது, அதில் நான் கூறியிருந்தேன், வி ஆர் வினிங் த டூர்னமெண்ட், winning is not everything, winning is the only thing. இந்த 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 மூன்று பல விடயங்கள் மத்தியில் இந்த மூன்றையும் நான் திட்டவட்டமாக திடமாக கூறியிருந்தேன். செமிஃபைனல் நாங்கள் வென்ற பிறகும் அதிலும் நான் கூறியிருந்தேன், I am quietly confident and if the boys, if the players play the same brand of cricket, அதே பிராண்ட், அதே மாதிரி இவர்கள் விளையாடுவார்களாக இருந்தால் we will go to the top, நாங்கள் வெல்லுவோம். ஆகவே தன்னம்பிக்கையை வைத்துத்தான் நான் இதை நடத்தி சென்றேன் என்பதை நான் கூற விரும்புகிறேன். இந்த நம்ம நேயர்கள் நிறைய பேர் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருந்த இன்னொரு விஷயம், அந்த அரையிறுதிக்கு முன்னால் நீங்கள் அரையிறுதி வந்த பிறகு நீங்க கொடுத்த அந்த பேட்டியை நான் பார்த்தேன், அவ்வளவு தூரம் நம்பிக்கையோடு நீங்க பேட்டி கொடுத்திருந்தீர்கள், வி ஆர் கோயிங் ஆல் தி வே என்று சொல்லி நீங்கள் கடைசியா முடித்திருந்தீர்கள். இந்த இளைஞர்கள் மீது நீங்கள் கொடுத்த நம்பிக்கை, ரியாஸ்கான் 3 போட்டிகளில் விளையாடியிருந்தார், அடுத்த முறை மிக பெரிதாக வரப்போறார் போல தெரிகிறது, தினோஷன், கபில் ராஜ், இந்த வீரர்களுக்கு நீங்கள் அவர்கள் என்னென்ன விடயங்களை புதிதாக எடுத்துக்கொண்டார்கள், அவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்த விடயங்கள் என்ன? பெரிய அளவில் நான் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கவில்லை, ஒரே ஒரு விடயத்தை தான் நான் சொல்லிக் கொடுத்தேன், எனது தன்னம்பிக்கையை அவர்களிடம் புகுத்தினேன். அதை விட விளையாட்டை பொறுத்தவரை அதற்கான பயிற்சியாளர்கள் இருந்தார்கள், நானும் பயிற்சியாளர், ஆனால் மற்ற ஆக்களுடைய தொழிலில் நான் குறுக்கிடவில்லை, அதற்காக நியமிக்கப்பட்ட பயிற்சியாளர்கள் இருந்தார்கள், அவர்கள் நன்றாக சொல்லிக் கொடுத்தார்கள். 1-2 விடயத்தை நான் இங்கு கூற விரும்புகின்றேன். என்னவென்றால், பெயர்கள் சொல்லாமல் நான் பேசுகின்றேன், இந்த 4-5 தமிழ் வீரர்களில் 2-3 பேரை மிகவும் முக்கியமான குலாம்கள், அணிகள், குழுக்கள் அணுகி இருக்கின்றனர் தங்கள் குலாம்களில், தங்கள் குழுக்களில் சேரும்படி, இது நிச்சயமாக நடக்கப் போகும். இதுல இந்த வீரர்களுக்கு இனி எதிர்கால திட்டம், நிச்சயமாக இந்த லங்கா பிரீமியர் லீக், ஜெப்னா ஸ்டாலியன்ஸ், இதை தாண்டி தேசிய அணியில் இடம் பிடிப்பதற்கான அவர்களுக்கான திட்டங்களை, முகாமையாளராக அதுபோல கிரிக்கெட்டில் ரொம்ப ஆர்வம் கொண்டவராக பிள்ளைகளாக அவர்களை கருதுகின்ற நீங்கள் என்னென்ன திட்டங்களை அவர்களுக்கு இட்டுக் கொடுத்திருக்கிறீர்கள்? கடக மட்டத்தில் அவர்களுக்கான இணைப்பு, இல்லாவிட்டால் யாழ்ப்பாணத்தில் ஒரு கடகத்தை உருவாக்கி அதன் மூலமாக தேசிய அணியில் ஒரு வாய்ப்பு, இப்படியான திட்டங்கள் ஏதாவது நீங்க சொல்லக்கூடிய திட்டங்கள் ஏதாவது இருக்கா?
இல்ல நிச்சயமாக நிச்சயமாக இவர்களை நான் கூறியது போல கொழும்பில் இருந்தும் இருக்கும் அணிகளுக்கும் நாங்கள் சேர்க்க வேண்டிய வழிமுறைகளை நாங்கள் செய்து கொடுப்போம், நான் செய்து கொடுப்பேன். அதே நேரத்தில் நீங்கள் கூறியது மிக்க சரி, யாழ்ப்பாணத்திலும் ஒன்று அல்லது இரண்டு குழுக்கள், அதாவது இலங்கையில் அதிமட்டத்தில் உயர் மட்டத்தில் விளையாடக்கூடிய குழுக்கள் குறைந்தபட்சம் இரண்டாவது உருவாக வேண்டும். என்ன பொறுத்தவரை அது அடுத்த ஒரு இரண்டு வருடங்களுக்குள் உருவாகும் என்பது திடமாக நம்புகின்றேன். இரண்டை விட கூடவும் உருவாகலாம். நார்தர்ன் ப்ராவின்ஸ்ல யாழ்ப்பாணத்துல குறைந்தபட்சம் ஒன்று, ஆனா முக்கியமாக ரெண்டு உருவாகும் என்று எனது அதாவது எனது புத்தி சொல்லுகின்றது. நிச்சயமா அது நாங்க அந்த மாகாண கிரிக்கெட் போட்டிகளை எல்லாம் அவதானித்துக் கொண்டிருந்த போது, குறிப்பா திருகோணமலை மற்றும் வவுனியா போன்ற இடங்களிலும் அந்த ஹார்ட் போல் கிரிக்கெட்டில் கொஞ்சம் ஆர்வம் கொண்டவர்கள் இருந்தார்கள், முல்லைத்தீவிலே இருக்கின்றார்கள். இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் பாடசாலை கிரிக்கெட் மிக பிரபலம், இனி பிக் மேட்சும் வரப்போகிறது. இப்படியான விஷயங்களோடு எல்லாம் வைத்து பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான கேள்வி எனக்கு வந்தது, அதாவது இந்த ஜெப்டா ஸ்டாலியன்ஸ் ஆரம்பம் முதல் எல்லாவற்றிலும் முன்னணியிலே இருந்தது. நீங்கள் அந்த நம்பிக்கையோடு சொன்ன அந்த விஷயம், நீங்க பிராக்டிஸுக்கு போய் ஹம்பாந்த உட்டையில் இறங்கிய போது நீங்க கொடுத்த பேட்டி, அதுபோல எல்லா விடயங்களிலும் ஜெப்டா ஸ்டாலியன்ஸ் தான் முன்னுக்கு வந்தது. முதலில் அணிகளை அறிவித்தது, அதுபோல பயிற்சிகளை ஆரம்பித்தது, சமூக வலைத்தளங்களை கொண்டு வந்தது, ரசிகர்களை கொண்டு வந்தது. அப்ப தமிழ் பேசும் வீரர்கள், தமிழ் பேசும் பிரதேசத்திலிருந்து வருகின்ற அணி என்று இல்லாமல் எல்லோரும் இதற்கு ஒரு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையை வலியுறுத்தி ஒரு விடயமாக இருந்தது. இது எப்படி சாத்தியமானது? நிச்சயமாக நாங்கள் எவ்வளவு ஒழுக்க முறையின்படி இதை நாங்கள் வழிநடத்தினோம் என்பதை பார்க்கும் பொழுது அதன் மூலமாக நான் சாத்தியமாகியது என்பதை நம்புகின்றேன். நீங்கள் கூறியது போல அம்பாந்தோட்டைக்கு முதலே நாங்கள் பள்ளக்கலையில் போய் மூன்று நாள் பயிற்சி எடுத்தோம். ஐந்து அணிகளிலும் நாங்கள் தான் முதலாவதாக போய் ஹோட்டலில் செக்இன் பண்ணோம், ஹோட்டலில் சேர்ந்தோம். மூன்றாவதாக முதல் நான்கு போட்டிகளையும் வென்று செமிஃபைனலில் உட்புகுந்தது எமது அணி. உட்புகுந்தவுடன் உத்திகளை வியூகங்களை நாங்கள் செய்தோம், அதாவது பரிசோதனைகளை செய்தோம். சில போட்டியாளர்களை வேணுமென்று நாங்கள் நிறுத்தி வைத்தோம். ஒவ்வொரு போட்டியும் நாங்கள் வெல்ல வேண்டுமென்று நினைத்து விளையாடியிருந்தால் வென்றிருக்கலாம், மேபி. ஆனால் வென்றிருந்தால் சில போட்டியாளர்கள் இன்ஜர்ட் ஆகியிருப்பினார், காயப்பட்டிருப்பினார். நீங்கள் வேறு அணிகளில் அதை பார்த்திருந்தீர்கள். மீண்டும் நாங்கள் செமிஃபைனலுக்கு வந்தவுடன் மீண்டும் எங்கள் அணியை ஒன்று சேர்த்து இந்த போட்டித் தொடரை வெல்ல வேண்டிய உத்திகளை நாங்கள் பாவித்து செமிஃபைனலிலும் அரையிறுதி போட்டியிலும் வெற்றியடைந்தோம். அதே மாதிரி இறுதிப் போட்டியிலும் வெற்றியடைந்தோம். சோ இதை பார்த்து கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கு தெரிந்தது, இந்த அணிதான் சரியாக செயற்படுகின்றது. ஆனபடியால் இந்த அணிக்கு நாங்கள் எங்கள் சப்போர்ட்டை வழங்குவோம் என்று ஒரு படம் வந்தது. ஒரு நாளுக்கு முதல் நினைக்கிறேன், இது ஸ்ரீலங்கா என்று பார்த்தால் இவ்வளவுத்தையும் கோல் என்று போட்டு இதுக்கு மேல அப்படியே ஜெஃப்னா என்று போட்டு ஒரு படம் ஒன்று வந்தது. இல்ல, அது ஒரு பெரிய விஷயமே. காரணம், விளையாட்டின் மூலமாக பிரிவினைகளை தூத்து வைக்க முடியும், விளையாட்டின் மூலமாக ஒற்றுமைப்படுத்த முடியும். சகோதர மொழியில் கூட, சிங்கள மொழியில் வந்த விமர்சனங்கள் கூட பாராட்டி இருந்தார்கள். ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் எவ்வாறு ஒன்றுபட்டு விளையாடுகின்றார்கள், அது போல ஒரு ஹாப்பி பஞ்ச் என்று சொல்லி சந்தோஷமாக விளையாடுகின்ற ஒரு குழாமை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் கொஞ்ச காலம், அதாவது அடுத்த ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் ஆரம்பிக்கும் போது 2021 லங்கா பிரீமியர் லீக், ஜெப்னா ஸ்டாலியன்ஸில் இப்போதைக்கு மாற்றங்கள் என்று பெரிதாக எதுவும் தேவையில்லை. ஆனால் முன்னேற நிறைய விஷயங்களை நீங்க திட்டமிட்டு வைத்திருப்பீர்கள். முக்கியமாக ஜெப்னா ஸ்டாலியன்ஸின் வாடா மச்சான் என்று கூப்பிடுகின்ற அந்த ரசிகர்களுக்கு நீங்க முகாமையாளர் ஹரி பாகேசன் சொல்லக்கூடிய இப்போதைக்கான செய்தி என்ன? நீங்களே எனக்கு அந்த ஒரு உத்தியை தந்து விட்டீர்கள். இதுக்கான செய்தி, இந்த செய்திக்கான அடிப்படை தளம் வந்து நான் டீம் மீட்டிங்ஸ்ல சொன்ன ஒரு விடயம், வி ஆர் த ஃபேமிலி ஆஃப் ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ், வி ஹவ் ஹேட் அ சைல்ட் பர்த், எங்களுடைய ஒரு பயிற்சியாளருக்கு ஒரு பிள்ளை பிறந்தது நாங்கள் இருக்கும் பொழுது, வி ஹவ் ஹேட் அ ஃபியூனரல், எங்களுடைய ஒரு பிளேயர் என்ற பாட்டா இறந்தவர், எங்களுடைய இரண்டு பிளேயர்ஸுடைய அனிவர்சரி நடந்தது, எங்களுடைய ஒரு பிளேயர் என்ற பர்த்டே நடந்தது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு குடும்பத்தில் நடக்கும் அவ்வளவும் எங்கள் குழாமில் நடந்தது. ஆகவே நாங்கள் ஒரு ஃபேமிலி, நாங்கள் ஒன்றாக இணைந்து ஒரு குடும்பம் எப்படி முன்னுக்கு போக வேண்டும் என்று இணைந்து நடக்கின்றார்களோ அதே மாதிரி நடக்க வேண்டும், வெற்றியை நோக்கி போக வேண்டும். ஆகவேதான் நாங்கள் வெற்றி அடைந்தோம். இதைத்தான் எமது
சப்போர்ட்டர்ஸ் ரசிகர்களுக்கும் நான் கூற விரும்புகின்றேன், அவர்களும் தே ஆர் பார்ட் ஆஃப் அவர் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. இதே மாதிரி இன்னொரு குழு உருவாகமாக இருந்தால் அந்த குழுக்கள் அப்படித்தான் உருவாக வேண்டும் என்பதையும் நான் திடமாக நம்புகின்றேன். அருமை. இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது ஒவ்வொரு அணியும் எவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டும், அந்த அணிக்கு பின்னால் இருப்பவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உதாரணமாக காட்டியிருக்கின்றீர்கள். அது உங்களோட பயிற்சியப்பு நிறையின் மூலமாக, நீங்கள் விளையாடிய அணியின் மூலமாக, நீங்கள் பாடசாலை காலத்திலிருந்து கிரிக்கெட் விளையாடிய அனுபவத்தின் மூலமாக வந்தது என்று நான் நினைக்கிறேன். காரணம், ஒவ்வொருவரும் தொழில்துறை சார்ந்தவர்கள் அந்தந்த பதவியில் வந்தால் தான் அதை சரியான முறையில் நிர்வகிக்க முடியும். உங்களுக்கு அந்த பாடசாலை கிரிக்கெட் அனுபவம் தொடக்கம் அப்படியே இந்த அனுபவம் வந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். உண்மையில் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல உங்களை துரத்தி பிடிக்க வேண்டியிருந்தது. காரணம், உங்களுக்கு தெரியும், மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அணியை வழிநடத்தி அதுக்கு பிறகு இப்போதான் குடும்பத் தலைவராக உங்கள் குடும்பத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கூட கிடைத்திருக்கிறது. இந்த வேளையிலும் இந்த பேட்டியை எங்களோடு சேர்ந்து வழங்கி ரசிகர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதற்கு எங்கள் நன்றிகள். அதுபோல 2021 மீண்டும் ஒரு தடவை ஜெப்னா ஸ்டாலியன்ஸ் இந்த வெற்றி கிண்ணத்தை தக்க வைத்துக் கொள்ள எங்களுடைய வாழ்த்துக்களையும் சூரியன் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை தந்த சூரியனுக்கும் தம்பி லோஷன் உங்களுக்கும் எனது அன்பு கணிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாடா மச்சான் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். வணக்கம்.